ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பாக்க போறது ஓசினோக்கோ சீசன் டூ எபிசோட் சிக்ஸ் தான் ஸோ மறக்காம கீழே லைக் பண்ணிட்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அந்த ஸ்டேஜ் பிளே பத்தி தான் சொல்றாங்க இருபத்தி ஒரு லெஜெண்டரியான பிளேடு அது வந்து ஒவ்வொரு திசையில போய் அப்படியே பரவ ஆரம்பிச்சது அந்த பிளேடுல தான் எல்லாமே இருக்கு அது நம்ம ஹீரோவோட கைக்கும் கிடைக்குது அது வேற யாருமே மேல ஹிமிக்காவா தான் அந்த சோடம் அப்படி ஜொலிக்குது திடீர்னு அங்க காண வரா ஆமா இங்க இன்ன போயின்னு இருக்கு சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி

வா எனக்கு காட்டு உன்னோட பவர இதே மாதிரி அங்க சண்டை போறாங்க அங்க பைனலி காணவும் அப்படியே தோத்து போறான் ஐயோ நீங்க வந்து எனக்கு கொல்ல கூடாது நான் ஒண்ணு சாக ஆசைப்படல அப்ப நீ ஒத்துக்கணல அதாவது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு இதுக்கப்புறம் அவங்க போகும் போதே அவ அந்த இடத்த பத்தி எல்லாம் சொல்றான் இங்க இருக்கிற கிசாமி அவனை ஒண்டி நீ தோக்கடிச்சிட்டாலே போதும் இதுக்கப்புறம் இந்த ஏரியா இது வந்து உன்னோட கண்ட்ரோலுக்கு வரும் சரி அப்பனா உனக்கு இந்த இடத்த ஆட்சி செய்யணும் அப்படின்லாம் உனக்கு எதுவும் குறிக்கோள் இல்லையா இல்ல அதாவது நீ ஜெயிச்சிட்டல அதனால நான் உனக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி சண்டை போட்டு தோத்து போறாங்களோ அவங்களோட இப்படி தான் இருக்கும் ஆனா எனக்கு உனக்கும் ஆசை தான் உண்மையை சொன்னா நீ வந்து எப்படியோ இந்த இடத்த அடைய போற அப்படியே நானும் உன்னோட பிரைம் மினிஸ்டரா இருந்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் உனக்கு வழி காட்டுறேன் அதாவது எப்படி பாத போவனு இதுக்கப்புறம் அவன் கிசாமி சண்டை போட்டு அங்கேயும் ஜெயிச்சிடறான் நீ வந்து ஜெயிச்சுட்ட அவ்வளவுதான் இந்த இடம் வந்து உனக்கானது அதுக்கும் மேல நானும் கூடிய வந்துறேன் நீ வந்து இந்த இடத்த ஆட்சி செய்யும் போது நான் உனக்கு ஒரு ஜென்ரலா இருக்கேன் இதே மாதிரி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க போகும் போதே கிசாமியோ சொல்றான் எங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் பிடிக்கும் அதனால ஒண்டி நாங்க இல்ல நான் எங்களை தோத்தி விட்டாங்க அந்த டீமன் ஷிபுயா அதாலதான் அப்பனா வேற என்ன நம்மளோட நெக்ஸ்ட் கோல் அதுதான் அதாவது அந்த டீமனை நம்ம வந்து தோக்கடிக்கலாம் இதே மாதிரி அங்க ஆக்ட் டூக்கும் வருது இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது ஆக்ட் ஒன்னு இப்போ ஆக்ட் டூ அதாவது இப்பதான் பிளேடு வந்து யுனைடட் ஆக போகுது சிஞ்சோக்கு கிளாஸ்டருக்கு இடையிலயும் சிபுயா கிளாஸ்டருக்கு இடையிலயும் ஒரு கிளாஷ் ஆக போகுது சிபுயா கிளாஸ்டர் இது வந்து டீமனால ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அங்க மெல்ட்டுக்கும் சாக்குயா கிடையிலயும் ஒரு சண்டை ஆரம்பிக்க போகுது சொல்ல போனா சாக்குயா போன எபிசோட்லயே பயங்கரமா வெறுப்பத்தி இருப்பான் இதனால ஆளு அதை பத்தி தான் யோசனை இருக்கான் சாக்குயாவும் சரி மெல்ட்டும் சரி இப்போ வந்து ரொம்ப பாப்புலரா இருக்காங்க அதுவும் இருக்கும் சாக்கோயா பத்தி சொன்ன அவன் பொண்ணுங்களுக்கு இடையில ரொம்ப பாப்புலரா இருக்கான் ஆனா இன்னும் ஒண்ணுன்னா உன்னோட ஆக்டிங் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே இவங்களும் சண்டை போட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் சீன் பாஸ்ட்டுக்கு வந்து அங்க ரைடியாவும் கெண்டைச்சி கிட்ட நன்றி சொல்றான் ஏன்னா சாக்கோயாவை இவன் தான் இந்த ப்ளேக்கே கொண்டு வந்திருப்பான் ஏன்னா சாகுயாவோட ப்ளேவும் வேற லெவல்ல இருக்கும் ஆனா விஷயம் இங்கே முஞ்சி போதா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது ஏன்னா கெண்டைச்சி ஆலயே லாலா இருக்க மற்ற ஆக்டர்ஸும் இங்கேயே வந்திருக்காங்க அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப டேலண்டானவங்க தான் ஆனா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸையும் பார்க்கும் அவங்களே இன்னமும் ஆர்வம் ஆவாங்க ஏன் ஆகுவோ காணாவோ ரொம்ப ஸ்கில்டு ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ஒரு பயமா இருக்கு அதுதான் மில் ஆக்டிங் ஏன்னா மத்தவங்களை கம்பேர் பண்ணி பார்த்தா மெல்ட் வந்து ரொம்ப பின்னாடி இருக்கான் ஆனா அவன் நடிச்ச ஸ்வீட் டுடே அதை பார்க்கும் போது என்னோட நம்பிக்கையை அப்படியே போயிடுது நான் என்ன பண்றது கெண்டய்ச்சியே கொண்டு வரும் போது நான் இவனை ஏத்துக்கணும் ஆனா எனக்கு இன்னமும் புரியல அதாவது இவனுக்குள்ள ஏதாச்சும் இடனான டேலண்ட் உங்களுக்கு தெரியுதா இல்ல இல்ல அப்படின்னு நல்லா சொல்ல முடியாது இவன் வந்து கண்டிப்பா நல்லா பண்ணுவான் இதுக்கு மேல சேம் பேர்சனா இவன் இல்ல ஸ்வீட் டுடேல பார்த்த மாதிரி ஏன்னா இப்ப அவன் அப்படியே மாறிட்டான் ஏன்னா மெல்ட் இப்ப அவங்களால ஜட்ஜே பண்ண முடியாது கிடையாது ஜட்ஜ் பண்ற ஒரே ஒரு பர்சன் தான் அது நம்ம யோரிக்கு தான் ஸ்வீட் உடையவே ஒரு மாதிரி நாசமானதுக்கு காரணமே மெல்ட் தான் இதுக்கப்புறம் சீனி இன்னமும் பாஸ்ட்டுக்கு போது மெல்ட்டோட பாஸ்ட பத்தி சொல்றாங்க மெல்ட் வந்து செகண்ட் இயர்ல படிக்கும் போதே அவன் சீனியர் கூட அப்படி இப்படி எல்லாம் இருந்திருக்கான் பத்துல இருந்தே அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சது அதாவது இவன் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கானு இதனால என்னவோ தெரியல அவன் பின்னாடி நிறைய பொண்ணுங்களும் வர ஆரம்பிச்சாங்க ஏன் கிளாஸ்ல இருக்க ஒரு பையனை கலாச்சாலே போதும் மொத்தம் வந்து சிரிப்பாங்க ஆனா இதெல்லாம் அவனுக்கு அவளைக்கும் பெருசா தெரியல ஆனா அவனோட நல்ல முகம் அதனாலேயே அவனுக்கு ஆக்டிங்கான ஜாபும் கிடைச்சது அங்க மெல்ட்டுக்கும் வேற வழி அதாவது அவன் அவளைக்கும் பணக்கான இல்ல அதனாலயே அவன் இந்த ஆக்டிங் ஆன ஜாபியும் எடுத்துக்கணும் ஏன்னா அப்போதான் அவளைக்கும் அவன் உழைக்க தேவையில்ல இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட் வந்து அவன் சண்டை போட்டு இருக்கும் எல்லாரோட முகமும் ஒரு மாதிரி ஆகுது ஆனா மெல்டோட ஆக்டிங் அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா இல்ல ஏன் அங்க சாக்குயாவே சொல்றான் உன்னோட ஆக்டிங் ஒன்னும் அவ்வளவு பெருசா இல்ல நீ வந்து எதுக்கு இந்த ஸ்டேஜ் பிளே வேக் எடுக்கிற சீன் திரும்பவும் பாஸ்ட்டுக்கு போது அங்க மெல்ட்டுக்கே புரியுது நான் பண்ற ஆக்டிங் வந்து அவளைக்கும் சரியா இல்ல அதாவது நான் பண்ண ஸ்வீட் டுடே அதுலயும் நான் கேவலமா தான் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா மத்தவங்க கிட்ட நான் வந்து ஒண்ணுமே இல்ல

இல்லையா ஏன்னா நீ சொன்ன மாதிரி எல்லாருமே யோசிச்சா அவ்வளவுதான் என்ன வந்து இதுல இருந்து தூக்கிடுவாங்கல்ல இல்ல உனக்கு வந்து இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் சிம்பிளா சொல்லி புரிய வச்சா தண்ணிய கல்லு மேல ஊத்துனா அது வந்து சாதாரணமா இருக்கும் அதுல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது ஆனா இதுவே ஒரு தண்ணிய ஒரே டைரக்ஷன்ல ஒரு ராக் மேல ஊத்துனா அது கண்டிப்பா கரையும் நீ வந்து ஆக்டிங்ல அவளுக்கும் நல்லா பண்ணலனாலும் பரவாயில்ல அத வந்து உன்னால பெருசாவும் காட்ட முடியும் அதே ஸ்கில்ல உன்னோட பலமா மாத்து நான் என்ன சொல்ல வரேன்னா உன்னால ஆக்டிங்க சரியா பண்ண முடியலையா மெயினான விஷயம் என்னது அந்த சோட வச்சு நீ சண்டை போடுற பண்றது இதை வந்து அப்படியே வேற லெவல்ல நீ பண்ணணும் இது வந்து அவனுக்கு புரியுது சீனு பிரசண்ட கொத்து அவன் சம வேகமா அந்த சோட எடுத்துட்டு அப்படியே மாங்கால இருக்கிற மாதிரியே பண்ண ஆரம்பிக்கிறான் ஏன் இதெல்லாம் பாத்துனருக்கு எல்லாருமே ஷாக் ஆயிடறாங்க அவங்க அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா மாங்கால இருக்கிற மூஸ் எல்லாமே இவன் பண்ணிருக்கான் அவங்க யோரிக்கோ ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கா இந்த சைட்ல இருக்க எல்லாருமே ஆச்சரியமாயிராங்க ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல போகுது இந்த சைடு சாக்கோயாவோ அவங்க வாய் அடைச்சு போயிடறான் இதுக்கப்புறம் சீன் திரும்ப பாஸ்ட்டுக்கு போகுது அவங்க மெல்ட்டோட ஆக்டிங் வந்து சரியா இல்லையா இதனால கெண்டாய்ச்சி வந்து மெல்ட் அப்படியே உட்கார சொல்லிடுறாரு என்ன அவனோட ஆக்டிங் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே பண்ண முடியலையா அவனால அவங்க மெல்ட்டோ ரொம்ப சோகமாயிரான் ஏன்னா மத்தவங்களோட ஆக்டிங் வந்து அப்படியே வேற லெவல்ல இருக்கு மெல்ட்டோட ஆக்டிங் தான் அங்க ஃபிட்டே ஆகாமத்து அவன் அக்கானை பார்க்கும் தான் அவனுக்கே புரியுது அக்கானை வந்து மத்தவங்களோட ஆக்டிங்கையும் அப்படியே புரிஞ்சுக்க ட்ரை பண்றான் இதனால அவன் இன்னமும் டிப்ரெஸ்ட் ஆயிரான் ஏன்னா அவனால அவனோட கேரக்டரே புரிஞ்சுக்க முடியல அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தோடனே அந்த கேரக்டர் பத்தி தான் அவன் யோசிக்கிறான் உன்னோட கேரக்டர் தான் என்ன உன்னை என்னால மேலோட்டமா தான் புரிஞ்சிக்க முடியுது ஏன் இத்தனைக்கும் அவன் மாங்காலாம் படிக்க ஆரம்பிக்கிறான் அப்பயாச்சும் இவனால நல்லா புரிஞ்சிக்க முடியல அதெல்லாம் படிக்கும்போது தான் இவனுக்கே அந்த கேரக்டரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது அதாவது அந்த கேரக்டரும் அப்படியே இவன மாதிரி லைஃப்ல எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி தோத்து போன கேரக்டர் இவனும் அப்படிதான் நான் மற்றவங்கள கம்பேர் பண்ணா இவன் தானே எப்பயுமே கீழே இருக்கான் இதனால ஸ்டேஜ் பிளேல அவனோட பெஸ்ட பயங்கரமா கொடுக்க ட்ரை பண்றான் இதுக்கப்புறம் அவன் திரும்பவும் பாஸ்ட பத்தி யோசிக்கிறான் பாப்புலர் ஆனக்கப்புறம் அவனை சுத்தி ஒரே பொண்ணுங்களா இருந்திருப்பாங்க ஆனாலும் அவனுக்கு ஏதோ ஒரு குறை இந்த நேரம் அந்த குறை என்னன்னா ஆக்டிங்ல கிடைக்கிற அந்த சந்தோஷம் அதுதான் ஆனா அதுக்குன்னு ஸ்தாக்குயாவை நான் ஜெயிக்க விட மாட்டேன் நீ என்ன அதை பத்து வருஷம் போட்டிருந்தாலும் இதை வந்து பண்ண முடியும் முடியும் இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட் வந்து அவன் அதே மாதிரி அங்க பயங்கரமா போராடுறான் அப்படியே போராடி மெல்ட்டும் அப்படியே தோத்து போயிடறான் அந்த இடமே அப்படியே அமைதியா இது எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்படியே கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க உங்க யோரி கோக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா ஆக்டிங் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த சைடு ஹிமிகாவும் காணாவும் வராங்க இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம் இதை அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேஜுக்கு பின்னாடி போயிடறாங்க மெல்ட்டும் மன்னிப்பு கேட்கலாம் வருவான் அதுக்குள்ளேயே அவன் பிடிச்ச சொல்றான் ஏய் நீ வந்து வேற லெவல் பண்ணிட்டேன் நான் நீ ஃபர்ஸ்ட் ரிகர்சல்ல ஒரு மாதிரி சொதப்புனேன் ஆனா நீ இங்க வந்து அப்படியே டிஃப்ரெண்டா தெரிஞ்ச இப்பதான் மெல்ட்டோட கையை காட்டுறாங்க அவனோட கையை அப்படி பயங்கர பயங்கரமா காயமால நிரம்பி இருக்கு கடந்த ஒரு மாசமாவே அவன் பயங்கரமா பிராக்டிக்ஸ் பண்ணிருப்பான் இதுக்கப்புறம் அவன் ஆக்வா மீட் பண்ணி சொல்றான் அக்வா நீ சொன்னது எனக்கு அப்ப புரியல ஆனா இப்போதான் எனக்கு புரியுது இந்த சந்தோஷம் அதை வந்து என்னால அடைய முடியுது ஓ அப்படியா இவன் இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்வாட ஆக்டிங்கும் மற்ற விஷயத்தை பத்தியும் நம்மளுக்கு தெரியும் அந்த கீழர் யாரு ஆக்வா வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான் போன எபிசோட்ல எதுக்கு அவனோட கண்ணு ஒரு மாதிரி மாறிச்சு அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஸ்டேஜ் பிளே நடக்கிறனால ஒவ்வொருத்தவங்களோட பேக் ஸ்டோரியா அப்படியே காட்டுறாங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு சீசன் ஒன்னில் இருக்கிற அந்த மிஸ்ட்ரியை பத்தியும் இன்னமும் சில பல விஷயத்தை பத்தி நம்ம போக போக வர பிசோடை தெரிஞ்சுக்கலாம் இந்த பிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் பிசோட்டில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்ச் சிங்